வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கருவேப்பிள்ளை சிக்கன் ஃப்ரை. இப்போ அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் சொல்கிறேன். சிக்கன் அரை கிலோ, இது வந்து சோளமாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு, முட்டை ஒன்று, மிளகாய்த்தூள், வெள்ளை எள்ளு, மஞ்சள் தூள், கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இந்த சோளமாவும் அரிசிப்பாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது 1/2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இந்த கறி வச்சுருக்க கருவேப்பிள்ளைய மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே பிசைஞ்சி 1/2 hour ஊற வைக்கணும். பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். ஓகே, சிம்பிள் அண்ட் சுவையான கருவேப்பிள்ளை சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ஹோம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.